தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு பிஜேபி முக்கிய தலைவர் அமித்ஷா வருகை புரிந்திருக்காரு. இதனால் கரூர் மாவட்டத்தில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க இருக்கிற பாஜக தொண்டர்கள் படு உற்சாகம் அடைஞ்சிருக்காங்க. இதில் இன்னைக்கு குறிப்பிடத்தக்க வகையில் கரூர் மாவட்டத்தில் இருக்கிற பாஜகவினர் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு அதிரடியில் களமிறங்கிட்டாங்க. கரூர் மாவட்டத்தில் பிஜேபிக்கு எதிராக திமுக எழுதின சுவர் விளம்பரங்களை அழைக்கிறதுக்கு களத்தில் நேரடியாக இறங்கி பிஜேபி மகளிர் அணியினர் மற்றும் பிஜேபி கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. கரூர் வெங்கமேட்டில் காலையில் துவங்கின இந்த போராட்டம் சாலை மறியலில் முடிவடைஞ்சிச்சு. ஒரு வழியாக கரூர் மாவட்ட காவல்துறை மிக சுமூகமாக திமுகவுக்கும் பாஜகவினருக்கும் ஏற்பட இருந்த தள்ளுமுள்ளு போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்தாங்க. கரூர் மாவட்ட காவல்துறை 5 பெண்கள் உட்பட 25 பேரை கைது பண்ணி தனியார் மண்டபத்தில் பிஜேபிக்காரங்களை அடைச்சி வச்சுருக்காங்க. ஒரு வழியாக இன்றைக்கி அந்த போராட்டம் முடிவுக்கு வந்தாலும் வரும் 24ஆம் தேதி கரூர் மாவட்டத்தில் துவங்க இருக்கிற வேல் யாத்திரைக்கு முன்னாடி திமுக எழுதின சுவர் விளம்பரங்களை அழித்தே தீர்வுன்னு பாஜகக்காரங்க வேட்டியை தூக்கி கட்டிட்டு களத்தில் நிற்கிறாங்க. இது எங்கே போய் முடியும்னு தெரியல. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.